சுசீந்திரனோட முந்தைய சில படங்களை போல சிம்பு நடிச்சிருக்க ஈஸ்வரன் படமும் சின்ன ஊர்ல தான் நடக்குது. பெரியசாமி, அதாவது பாரதி ராஜாவுடைய மனைவி இறந்துருவாங்க அப்படின்னு கிராமத்தில் இருக்க பிரபல ஜோதிடர் கணிப்பதோட படத்தை ஆரம்பிக்கிறாங்க. அவர் கணித்த சில நிமிஷத்திலேயே பெரியசாமியுடைய மனைவி இறந்துடுறாங்க. கடினமாக உழைக்கும் விவசாயியா பெரியசாமி தன் பிள்ளைகளுக்கு நல்ல தந்தையா இருக்காரு. ஆனால் வளர்ந்ததுக்கப்புறம் அந்த பிள்ளைங்க தங்கள் வாழ்க்கையில் ரொம்பவுமே பிஸியாக இருக்காங்க. 25 வருஷம் கழித்து பெரியசாமியுடைய மனைவி இறந்த நாளில் அவரை பார்க்குறதுக்காக பிள்ளைகளும் பேர குழந்தைகளும் வர்றாங்க. அவங்களையெல்லாம் பார்த்து பெரியசாமிக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம். பெரியசாமியை பார்த்துக்கிற ஈஸ்வரனும் ரொம்பவுமே சந்தோஷப்படுறாரு. பெரியசாமியால் சிறையில் இருந்த ஒரு கிரிமினலால் அந்த குடும்பத்துக்கு பிரச்சனை வரும் அப்படின்ட்டு அவங்களுக்கு தெரியாது. குடும்பத்தில் ஒரு மரணம் ஏற்படும் அப்படின்னு ஜோதிடர் சொல்ல நிலைமை இன்னும் மோசமாகுது. சிம்புவோட அபார நடிப்பும் தமனுடைய பின்னணி இசையும் படத்தை தூக்கி பிடிச்சிருக்குன்னு தான் சொல்லணும். மற்றபடி ஏற்கனவே தெரிஞ்ச கதையை தான் படமாக்கியிருக்காரு சுசீந்திரன். பாரதி ராஜா அந்த கதாபாத்திரத்துக்கு பொருத்தமாக கதாபாத்திரமாகவே மாறியிருக்காரு. பாலசரவணன், முனிஷ்காந்த் ஆகியோர் ரசிகர்களை கவர்ந்திருக்காங்க. ஹீரோயினுக்கு படத்தில் வேலையே கிடையாது. எமோஷனல் காட்சிகள் பெருசாக நம்மளை ஒன்றும் ஈர்க்கலைன்னு தான் சொல்லணும். ட்விஸ்ட்டுகள் படம் பார்க்குறவங்களை ஒன்றும் பெருசாக பாதிக்கலை. ஈஸ்வரன் பொங்கலுக்கு தகுந்த மாதிரி படத்தை ரெடி பண்ணியிருக்காங்க. ஃபேமிலியோட ரசிக்கிற ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னிங் மூவியாக ஈஸ்வரன் படம் இருக்கும். சிம்புவுக்கு இந்த திரைப்படம் ஒரு கம்பேக் வெற்றியாக இருக்கும், அதில் எந்தவித சந்தேகமுமே கிடையாது.